உதயோகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நமக்கு சிறப்பான தகவல்களை கொடுப்பதற்காக நம்மளுடைய எர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக வருகை புரிந்திருக்கின்றார். நம்மளுடைய வாழ்வியலை சரி செய்வதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கிய வாழ்வை நாம் மீண்டும் மீட்டெடுப்பதற்கான ஒரு வழிமுறைகளை தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கும் உங்களுக்கான கேள்விகளை நீங்க நிச்சயமாக எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ணும்போது உங்களுடைய டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணிடுங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க, அப்பதான் நீங்க தெளிவா பேச முடியும். உங்களுடைய அந்த கேள்விக்கான பதில் எல்லோரையுமே போய் சென்றடையும். வாருங்கள் ஐயாவை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 சொல்லுங்க ஐயா. இறை வணக்கத்தோடு தான் நம்ம நிகழ்ச்சியை தொங்கும் தொடங்கலாம் ஐயா. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது அனைத்துமே வெற்றி தான். பிரார்த்தனை என்பதே என்னன்னா, எனக்கு அது வேணும், இது வேணும், காடு வேணும், வீடு வேணும், கார் வேணும், அதல்ல. இந்த அற்புதமான வாழ்க்கையை இறைவா எனக்கு கொடுத்துருக்குற, இதை நான் சந்தோஷமாக வாழணும். இப்போது எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் பிறந்ததே ஏழையாக பிறந்துட்டேன். ஒருத்தர் எம்எல்ஏவோட பையனாக பிறந்திருக்காரு, மினிஸ்டரோட பையனாக பிறந்திருக்காரு, இல்லை பெரிய பணக்காரன், அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம ஏழையாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த மன தாழ்வு மனப்பான்மை தான் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் இடத்துல முழுமையாக நிரம்பியிருக்கு. கேட்டால் அவங்க எங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்தாங்க, ஆனால் நமக்கும் கை கால் கொடுத்துருக்காரு கடவுள், நமக்கும் நரம்பு மண்டலம் இருக்குது, எலும்பு மண்டலம் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, இது எவ்வளோ விலை மதிப்பு மிக்கது அப்படிங்கிறது மருத்துவமனைக்கு போனவங்களுக்கு தெரியும். ஒன்றா இல்லையா? ஆமாங்க. அப்படி நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லீரலை மாற்றணும் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் உசுரை நம்ம காப்பாற்ற முடியாது. கிட்னியை மாற்றினாலும் உசுரை காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு தெரியும் பல லட்சம் ரூபாய் செலவழிச்சாலுமே முடியல. இந்த கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் எவ்வளவு பேர் மாண்டு போனாங்கன்னு தெரியும். பட் நிறைய இடங்களில் பல நாடுகளில் இந்த ஆக்சிஜனுக்காக பல லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 60 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய்லாம் சார்ஜ் பண்ணாங்க இந்த ஆக்சிஜன் வந்து வென்டிலேட்டர் வச்சதுக்காக. அப்போ இவ்வளவு நாள் இலவசமாக கடவுள் கொடுத்தாரு, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? கொஞ்ச நாள் வச்சிருந்ததுக்கே வந்து இவ்வளோ பைசா அப்படிங்கும்போது நீ வருஷக்கணக்கில் நம்ம சுவாச்சிட்ருக்கோம், 100 வருஷமா, இதுக்கு நம்ம என்னைக்காச்சும் நன்றி சொல்லியிருக்கோமா? அப்போ கடவுள் வந்து அனைத்துமே கொடுத்துருக்காரு, அதை புரிந்து கொண்டு நேர்மையான முறையில் நம்ம செயல் இருக்கும்பொழுது வாழ்க்கையில் அனைத்துமே வெற்றி தான். இன்றைக்கு இந்த புதுயுகத்தில் இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த இறைத்தன்மை வாய்ந்து எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் நல்ல அந்த நிகழ்வுகள், நல்ல செய்திகள் எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கிற எடுத்துருக்கிற முயற்சி தான் இந்த கேள்விகள் ஆயிரம். ஸோ அதற்கு நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு ஆசைப்படுறேன். அளவற்ற அருளாளனும், நிகழற்ற அன்புடையவனும், அளப்பரிய அருட்கொடையாளனும், எல்லையற்ற கருணையாளனுமாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் திருப்பியரால் மகத்துவமான இந்நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்சே உள்ளாகு. வணக்கம் 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 சொல்லுங்க ஐயா. நேயர்கள் நேரடியாக காத்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள இருந்தே ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம், நான் குகன் பேசுறேன் மேடம், சைதாப்பேட்ல இருந்து. குகன் ஐயா, உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்க, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒரு 4 நாளா எனக்கு வலது கையில அந்த 5 விரலுமே வந்து சரியா இயங்க மாட்டேங்க ஐயா. அது எப்படின்னா மடக்க முடியல, என்னால மடக்குன்னு ட்ரை பண்ணா ஸ்லோவா மடங்குது, பிடிக்கணும்னு இது பண்ணாலும் அதுவும் ஸ்லோவா இருக்குது. ஆனா கை தூக்க முடியுது, அசைக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது, ஒரு வழியும் கிடையாது. ஆனா வந்து இந்த விரல் மட்டும் மடக்க முடியல ஐயா. உங்களுக்கு என்ன வயசு ஆச்சுங்க ஐயா? எனக்கு வந்து 34 ஐயா. சரி, குழந்தைங்க? ஒரு குழந்தை இருக்கு. சரிங்க ஐயா. சரி, ஒன்று பண்ணுங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் சென்னை ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்க வாங்க. டாக்டர் சாரதான்னு இருப்பாங்க, பிஎஸ்எம்எஸ் நிறைய பேர் இருக்காங்க, டாக்டர் சாரதா போய் பாருங்க. உடனடியாக எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய அந்த வீடியோஸு, ரிப்போர்ட்ஸு, உங்களோட கண் எல்லாமே எனக்கு அனுப்புவாங்க. நான் பார்த்துட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்கிறேன் நான். இன்றைக்கே நீங்கள் சரியாயிருவீங்க. நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு, சரியா? நரம்பு மண்டலமோ எலும்பு மண்டலமோ இல்ல கைகள் மடக்க முடியாததுக்கு ஆபரேஷன் பண்ணுமா அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல.
ஒரு மூணு நாளில் முழுமையாக சரி பண்ணிக்க முடியும். இதை விடும் பொழுது தான் நாளைக்கு பக்கவாதமாகவோ இல்லை ஹார்ட்ல பாதிப்பாகவோ மாறும். சரியா? வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். மிக விரைவிலேயே நீங்க ஐயாவை அழைச்சிருக்கீங்க, அதனால கண்டிப்பா இன்னைக்கே போய் சந்திச்சிட்டீங்கன்னா வெகு விரைவில் குணமடைஞ்சிடும். அடுத்த வாரம் நீங்க கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு கால் இருக்காங்க ஐயா, பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். யார் பேசுறீங்க? மதுரையில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். பேர் என்ன சொன்னீங்க? மதுரையில இருந்து ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி பேசுங்க, ஐயா கிட்ட பேசுங்க. ராஜேஸ்வரி சொல்லுமா, ஏன் வரல சார்? நீங்க போன வாரம் எனக்கு என்ன பதில் கொடுத்தீங்கன்னே தெரியல சார். அதுக்குள்ள அடுத்த சுனாமி வீட்டுக்கு வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே கேட்கவே முடியல சார். சரிமா, அடுத்து யூடியூப்ல போட்டிருப்பாங்களே. யூடியூப்ல வந்து நீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை வந்து முழுமையாக பதிவு செய்து வந்திருக்குமே, நீங்க பாத்துருக்கலாமே. இல்ல போன் எடுக்க மாட்டீங்க, வர மாட்டீங்க சார் அந்த நிகழ்ச்சி. இல்லம்மா, யூடியூப்ல போயிட்டு என்ன என் பேர் போட்டு பாருங்க. அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போன வாரம் முழுமையாக இறைவனை பத்தி தான் பேசணும். ஆனால் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா பக்கவாதம். பக்கவாதம் வந்து அதுக்கான காரணங்களும் தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கவாதம் அதற்கான தீர்வுகள்னு போட்டு என் பேரை போட்டு அடிங்க, புதியகன் போட்டு அதில் வரும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கான தீர்வு முழுமையாக கொடுத்துருக்கேன். ஒரே விஷயந்தான் பாப்பா, அது என்ன கடைசியாக முடிச்சிருப்பேன் அப்படின்னா தைரியமாக இருங்க, நேரில் வாங்க. பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், சரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதான் முடிச்சிருப்பேன். நீங்கள் நிகழ்ச்சி பாருங்க. கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம முழுமையாக இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் பல கோடிக்கணக்கில் செலவு செய்தால் கூட குணப்படுத்த முடியாத வியாதிகள் இங்கே நான் வந்து எளிமையாக இலகுவாக சரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இறைவன் ஆசீர்வாதத்தோடு. ஆனால் நிறைய எதிர்ப்புகளும் துரோகங்களும் நிறைய நிறைஞ்சிருக்கிறது இந்த உலகத்தில். இதை முடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில், ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஒரு 3 மாதம் தான் டோட்டலாக ட்ரீட்மெண்ட், மிஞ்சி போனால் 20,000 ரூபாய்க்கு மேலே செலவு கிடையாது நம்ம இடத்துல. அதை கூட நான் இலவசமாக பண்ணுறேன், நான் இந்த 20,000 கூட இலவசமாக பண்ணித்தரேன். ஆனால் அந்த அடைப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் எனக்கு வேணும். அப்போ தான் நாளைக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த மாதிரி குணமாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் காமிக்க முடியும். இது வேணும்னே நான் இங்கே வந்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எனக்கு இவ்வளோ மோசமாயிடுச்சு அப்படின்னு இந்த நிறுவனத்தை முடக்குவதற்காக அவ்வளவு நமக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் கேமராவில் ஷூட் பண்ணாமல் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன். அதே போல் பிளட் ரிப்போர்ட்டு, கேன்சராக இருந்துச்சுன்னா அந்த கேன்சருக்கான ஸ்கேன் இதெல்லாம் எனக்கு எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். உங்களுக்கு மருந்துகள், சிகிச்சை முறைகள் அனைத்தும் இலவசமாக கொடுக்க சொல்கிறேன். ஆனால் அந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது மிக அவசியம். வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்ததற்கு மிக்க நன்றி. என்ன காரணமாக ஏகப்பட்ட துரோகங்கள். இப்போது பசியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார் வள்ளலார். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு ஜீவ ஜோதியா எல்லாருமே ஜீவ சமாதியாக மாறினாங்க. அவர் மட்டும் காற்றிலேயே கரைஞ்சிட்டார். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னாரு. அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பயிர், அதாவது தாவரங்களுக்கு அன்பை காட்டியவர். அப்படிப்பட்ட ஒரு மகான். அவர் பேரில் 400 கேஸ். எத்தனை கேஸ்? 400 கேஸ். நொந்து போயிட்டார். அவர் என்ன பாவம் பண்ணார் உண்டா இல்லையா? இந்த உலகம் அப்படி இருக்குது. இயேசு பிரான் என்ன பாவம் பண்ணார்? யார் குடிக்க எடுத்தார்? 32 வயசில் வந்து என்ன பண்ணாங்க? வர என்ன பண்ணாங்க? முகமது நபி மெக்காவிலேருந்து மெதினாவுக்கு கல்லால் தோத்தடிச்சாங்க. கல்லால் அவர் யார் குடிக்க எடுத்தார்? ஓசோ விச வச்சு கொண்டாங்க. அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்தில் யாரெல்லாம் விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் காயப்பட வைப்பது தான் இந்த மனிதர்களுடைய போக்கு. அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது தப்பு இல்லை. அப்போதான் அந்த நிறுவனத்தை வந்து நான் கடைசியும் கொண்டு போக முடியும். நான் வந்து எல்லா உதவியும் செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கான பாதுகாப்பு வளையங்கிறது மிக முக்கியம் உண்டா இல்லையா? நான் பெரிய அறிவாளிங்கிறதுக்காக கரண்ட்டு போகிற இடத்துல போய் கையை விட்டீங்கன்னா கையை விடலாம், கிளவுஸ்லாம் போட்டுட்டு பாதுகாப்போடு செய்யலாம். ஆமாங்க, எதுவுமே வெளிப்படைத்தன்மையோடு நம்ம இருக்கும்பொழுது நமக்கான பிரச்சனைகள் இருக்காது. நேரடியாக நீங்கள் மக்கள்கிட்டே சொல்லி வீட்டுக்குள்ளே போகும்போதே ஹெல்மெட்டோட ஏன் போகிறாமோ பொண்டாடி இங்கேருந்து அடிச்சுங்களே. இன்னும் போன வாரத்து தாக்கத்திலிருந்து நீங்கள் இன்னும் வெளிப்படவில்லைன்னு நினைக்கிறேன். பாதுகாப்போட வீட்டுக்குள்ள போகிறது தானே ஏ தம்பி? இல்லை, நேர்களும் காத்துட்டு இருக்காங்க ஐயா, நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் ரஞ்சிதாமணிங்க. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாமக்கல் மாவட்டங்க. நாமக்கல் மாவட்டம். ஐயா கிட்ட பேசுங்கம்மா. பள்ளிவளையத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்க, ஐயா கிட்ட பேசுங்க. பேசுங்கம்மா, உங்க கேள்விகள் கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு 75 வயசு ஆகுதுங்க. கால் நடக்க முடியாது இருக்கிறாங்க.
அது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க, அப்பவும் நடக்கல, கால் ரெண்டுமே நடக்க முடியாத படுத்திருக்கிறாங்க. எவ்வளவு நாளா அந்த மாதிரி இருக்கு? 1.5 வருஷம் ஆகுதுங்க. ஓகேம்மா. வேற பிபி சக்கரை அந்த மாதிரி இருக்குங்களாம்மா? ஆமாங்க இருக்குதுங்க, சுகர் இருக்குங்க. இன்சுலின் போடுறாங்களா? இல்லைங்க, மாத்திரை தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே அம்மா, இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது ஃபோனில் சொல்லவும் முடியாது. இது நேரில் போய் பார்த்துட்டு இவ்வளோ செலவு செஞ்சு இவ்வளோ மருந்துகள் சாப்பிட்டே குணமாகாத நிலையில் ஃபோனில் சொல்கிறது இப்போ இந்த மாதிரி சொல்கிறது சரியாக இருக்காது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் இல்லை திங்கக்கிழமை அன்னைக்கு நான் ஈரோட்டில் இருக்கேன். பள்ளிப்பாளையத்துலேருந்து ஈரோடு பக்கம் சித்தோடில் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நேரில் வாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். இதில் என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் சர்க்கரை பிபி அதற்கான சிகிச்சைகளை கொடுத்து அதை முறைப்படுத்தி அதை நம்ம சரி பண்ணாமல் நடக்க வைக்கிறது சாத்தியம் இல்லை. இது புரிஞ்சுக்கணும். அப்போது ட்ரீட்மெண்ட் நம்ம அது கொடுத்து அதை மேனேஜ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நடை என்பது முழுமையாக சரியாயிடும். கவலைப்பட வேண்டாம், நேரில் வந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஐயா 75 வயதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா, பரவாயில்ல. 75 வயசு இளம் வயசு தானே. சரிங்க ஐயா, அடுத்து நேயர்கள் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. பிரீதாங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர்ங்க. திருப்பூர்ல இருந்து. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். 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 வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்க வண்டியில இருந்து போகும்போது. ஓகே. தூக்கி போட்டிருக்கீங்க. போட்டு நான் அப்போ எழுந்திருச்சு நல்லா தான் நடந்தேங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு நான் டெய்லர் ஐயா உட்கார்ந்து வேலை செய்யும் போது கொஞ்சம் இடுப்புல வலி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல போய் பார்த்து ஸ்கேன் எல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் டிஸ்க்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் பல்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுருந்தேன் ஐயா. 6 மாசம் சாப்பிட்டு காலெல்லாம் வலி பரவிடுச்சுங்க. அப்ப அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து இது கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு இந்த நரம்பு டாக்டருங்க எல்லாம் யாருமே சொல்லலைங்க. சொல்லாம அப்புறம் இப்போதாங்க ஐயா, இப்போ எனக்கு ஒரு எலும்பு டாக்டர் போய் பார்க்கும் போது உங்க கர்ப்பப்பைய அப்படியே இறுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஒரு லேடி டாக்டர் போய் பார்த்தோம் ஐயா. பார்த்து அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து கர்ப்பப்பைக்கு மேல நீர் கட்சி வந்து கொஞ்சம் பெருசா இருக்குதுங்க. அது இப்போ உள்ளயும் சின்ன சின்ன கட்சி இருக்குதுங்களாமா? இப்போ வந்து அத கர்ப்பப்பை ஃபுல்லா அப்படியே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஐயா. இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க ஐயா. இப்ப கால் வலி எனக்கு பரவாயில்லைங்க, இடுப்பு வலி எல்லாம் நல்லா இருக்குது. இப்ப வந்து இது கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐயா, என்ன பண்றதுங்க? நிகழ்ச்சி பாருங்க, பதில் சொல்றேன். சரிங்க ஆத்திமா. நம்மளுடைய பல நிகழ்ச்சிகள்ல நான் பேசிட்டே இருக்கேன். நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அனைத்திற்கும் காரணம் கர்ப்பப்பை, ஆண்களுக்கு விதைப்பை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சரி, இதற்கு அடிப்படையான காரணம் சிறுநீரகம், கிட்னி. அப்போது நாம் சிறுநீரகத்தை பலப்படுத்தும் பொழுது, கழிவுகள் முழுமையாக வெளியேற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த மென்சர் அந்த பாதிப்பு வந்து சரியாயிடும். அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிளிங் அப்படிங்கிறது ஒழுங்காக இருந்திருக்காது. ஒரு 3 மாதத்துக்கு 1 முறை, 2 மாதத்துக்கு 1 முறை அந்த மாதிரி இருந்திருக்கும். இல்லை மாதம் மாதம் சரியாக 28 நாளைக்கு 1 முறை வந்தால் கூட 1 நாள் இருந்தாலே பெரிய விஷயமாக இருந்திருக்காது. இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். லைனில் இருக்காங்களா? இல்லை 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 இல்லை. அப்போது அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறல. அப்போ 1 நாள் தான் மென்சஸ் ஆகுது, இல்லை 3 மாதத்துக்கு 1 முறை ஆகுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ரத்தம் இல்லை உடம்புல. இப்போ வீட்டில் நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா கழுவுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. தண்ணி குறைவாக இருக்குது, நம்ம கம்மியாக தான் பயன்படுத்தி வீட்டை என்ன பண்ணுவோம், டெய்லி கழுவுறத வாரத்துக்கு 1 முறை கழுவுவோம். அப்போ உடம்பு என்ன பண்ணுதுன்னா ரத்தம் வேணும். ரத்தம் இருந்தால் தான் அது முழுமையாக வெளியேற்றம் நடக்கும். அப்போ உடம்புல ரத்தம் இல்லை, அனிமிக்கா இருக்காங்க, வீசிங் இருக்குது, தூக்கம் இல்லை, செரிமானம் இல்லை, அப்புறம் ரத்தம் உற்பத்தி ஆகலை, அதனால் இந்த கழிவுகள் வெளியேறல, அதனால் கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து
ஒரு குப்பை கிடக்குது அப்படின்னா ஒரு நாலு நாள் விட்டோம்னா உள்ள வந்து புழு வந்துடும். ஆமா தானே, இந்த குப்பை வெளி தூக்கி பண்ணுமா இல்லையா? அப்ப உள்ள வந்து கர்ப்பப்பை வந்து இயற்கை 28 நாளைக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா அந்த சினை முட்டைகள் உற்பத்தி ஆகி அது வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கழிவுகளாக மாதிரி வெளியேறணும். இது இயற்கை. வயசு 35 வயசு தான் ஆச்சு. ஆமாவா இல்லையா? அப்ப அது நடக்கல, அதனால கட்டிகள் உருவாகுது. அப்ப அந்த கட்டிகள் ஆபரேஷன் பண்ணக்கூடாது, ரத்தத்தை உற்பத்தி பண்ண வைக்கணும். சொல்ல புரியுது, அவ்வளவுதான் மேட்ரு. திருப்பூருக்கு நான் வந்து செவ்வாய்க்கிழமை வரேன், நேரில் வாங்க. நன்றிங்க, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நாமக்கல் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்கம்மா. உங்க பெயர்? மகேஸ்வரி. மகேஸ்வரிம்மா, உங்களுக்கு தான் பேச கேட்க போறீங்களாம்மா ஐயா கிட்ட? எங்க வீட்டுக்கார கேட்க. பேசுங்கம்மா, பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் கேள்வி, நாமக்கல்ல ஓபன் பண்றேன்னு சொல்லிருந்தீங்க சார், ஓபன் பண்ணிட்டீங்களா? சரி, நாமக்கல் எங்க இருக்கீங்க நீங்க? நான் வந்து கொல்லிமலைக்கு பக்கமா இருக்கிறேங்க சார். சேந்தமங்கலம். ஆமாங்க சார், சேந்தமங்கலத்துக்கு முன்னாடி உள்ள கிராமம். என்ன ஊருங்க? கொணம்னா ஐக்கம்பட்டி கிராமம். ஓகே ஓகே, ரைட். சரிங்க, சொல்லுங்க. அப்புறம் ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது, எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தாருங்க சார், வண்டியில போய். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் போய் விழுந்தாங்க. பின்னாடி அது அடிக்கடி எல்லாம் இல்ல, எப்பயாவது வந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அப்படி கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் கீழே விழுந்துட்டாரு. அப்ப வந்து பின்னாடி மீன் மண்டை இருக்கு இல்லைங்க சார், அதுல வந்து அடிபட்டு கொஞ்சம் மயக்கமா இருந்த மாதிரியே இருந்தாரு. 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்து சின்னதா ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 நாளாவே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒன்னும் இதே இல்ல. சரின்ட்டு வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம். அங்க போனதுக்கு அவங்க இதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரு அந்த இதுல இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்குது. மாத்திரை மருந்து மேற்கொண்டு நீங்க பண்ணதுல அவரு மயக்கத்துல இருந்திருக்கிறாரு, 2 நாள் சரியா விடுங்க சரியா போயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் சரியா போயிருச்சுங்க சார். பிரஷர் இருக்கு, பிரஷர் மாத்திரை ஒரு 10 இயர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப வந்து என்ன பிரச்சனை என்னங்க சார், திடீர்னு இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில எந்திரிச்சவரு பின்னாடி மயக்கம் தள்ளுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. முன்னாடி வந்து பித்தம் கொஞ்சம் அதிகமா, ஆனா ஒரு 2 நாள் வாமிட் எடுப்பாரு சரியா போயிடும். அந்த எங்க வேலை வந்து தறி பட்டுறதாங்க சார், தறி ஓட்டுறாரு. அடிக்கடி டீ குடிப்போம், 2-3 நேரம் குடிப்பாரு. அதனால அந்த டீ குடிச்சு பித்தம் ஜாஸ்தியாயி சரி இப்படின்னு வரும், அடிக்கடி வரும், வாந்தி எடுப்பாரு சரியா போயிடும். அப்புறம் இப்ப வந்து என்னாச்சுன்னா அப்படியே தனியா பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிட்டாரு. அப்புறம் நைட்டு ஃபுல்லா வாமிட் பண்ணாரு, ஒரு மாதிரி தாங்க முடியாத ஆயிருச்சு. சரின்னு ஆஸ்பத்திரியா வண்டி வச்சு கொண்டுட்டு போய் சேலம் போனாங்க சார். அங்க வந்து அங்கேயும் 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, அப்படியே இருந்தாரு. ஒரு மாதிரி அப்படியே அந்த ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு மயக்க நிலையில இருக்கிற மாதிரியேதான் மத மத மதனே இருந்தாரு. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இங்க இருந்தா எனக்கு ஒன்னும் சரியா வராது, இந்த மாத்திரை மருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்தேன்னா கொஞ்சம் அப்புறம் அப்படியே நார்மல் ஆயிட்டாரு. அப்புறம் ஒரு ட்ரிப் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, அப்புறம் இந்த மாதிரி யோகா எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி அதிகம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா கூட அந்த மாதிரி இருப்பாங்க, நீங்க யோகா பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்ப வந்து அது செஞ்சிட்டு இருந்தாருங்க சார், கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாரு. டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு, அந்த டேப்லெட் சாப்பிட்டா யூரின் ப்ராப்ளம் மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் வருதுங்க சார். யூரின் ஒரு டேப்லெட்டுக்கு யூரின் ப்ராப்ளம் வருது, மாத்தி போய் மறுபடியும் பார்த்தோம்னா மோஷன் ப்ராப்ளம் வருது. அப்புறம் நான் எலும்பு கொஞ்சம் இதா இருக்குன்னு இப்ப நரம்பு டாக்டருங்க வந்து எலும்பு டாக்டர் பாருங்க. இந்த பின்னாடி வந்து கடைசி என்ன சொல்ல வரீங்க, கடைசி என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அது வந்து என்னங்க சார், இப்ப மறுபடியும் இந்த இடது கை விரல் பெருவரல் ஆள்காட்டி விரல் வச்சு இல்லைங்க சார், அது வந்து தனியா போயிட்டு மறுபடியும் ஒன்னா வந்து சேருதுங்க சார். ஆனா அப்படியே அந்த டைம் வலி பயங்கரமா இருக்குது அப்படிங்கிறாரு. நிகழ்ச்சியை பாருங்க, நிகழ்ச்சியை பாருங்க, பதில் சொல்றேன். ஆக்சுவலா வந்து மகேஸ்வரி அவங்க கேட்ட கேள்வி வந்து எப்போ நாமக்கல்ல திறப்பீங்க அப்படின்னு, நாமக்கல் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் இருந்ததுதான், அதை நம்ம எடுத்துட்டோம். என்ன காரணம்னா என்னால கவனிக்க முடியல, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60-70 பிரான்ச் இருந்தது, இப்போ வந்து ஒரு 30 குறைச்சிட்டேன், இன்னும் குறைக்க போகிறேன். ஆனால் எல்லா இடங்களிலுமே நேரடியாக நான் போக வேண்டிய அவசியத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். என்ன காரணம்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரியாக செய்யணும், அதுதான் என்னுடைய பாலிசி. இல்லை செய்யக்கூடாது,
அப்போ நாமக்கல் என்னால் வர முடியாத சூழ்நிலை. பக்கத்தில் சேலம் இருக்குது, பெரிய ஊர் ஈரோடு இருக்குது, இந்த பக்கம் திருச்சி இருக்குது, அவர்கள் அங்கே வரலாம். இப்போ அவங்க கூட பார்த்தீங்கன்னா உடம்பு செல்லணும்னா சேலம் தான் போயிருக்காங்க, நாமக்கல் போல. ஏன்னா வந்து அவங்க இருக்கிற இடத்துலேருந்து சேலம் தான் பக்கம், அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க சேர்ந்தமங்கலம் அவங்க சேலம் தான் பக்கம் அவங்களுக்கு. அதனால் நாமக்கல்லில் இருந்த பிரான்ச் தான் மீண்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கதை சொன்னாங்க, அந்த ஒரே விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். டீ சாப்பிட்டதுனால அப்படி இருக்குமோ நினச்சேன் சொன்ன கேட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. டீ சாப்பிட்டா நல்லா தான் இருப்பாங்க. டீக்கும் காஃபிக்கும் இந்த பித்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களுடைய வாழ்வியல் வழிமுறைகள், நைட் எப்படி தூங்கிருப்பான்னு தெரியாது, எத்தனை மணிக்கு படுப்பான்னு தெரியாது, பிபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தது, இதனுடைய பாதிப்புகள் தான் அவர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூளையினுடைய ரத்த ஓட்டத்தை வந்து மட்டுப்படுத்தி அந்த மயக்க நிலையை உருவாகிறதுக்கு காரணம் அடிப்படையாக இது தான். அப்போ பார்த்திங்கன்னா செரிமான கோளாறு இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, எல்லாமே அவங்க சொன்னாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி அவர்களுக்குள்ள அந்த ஆக்சிஜன் இன்டேக் அளவு அதிகரிக்கும் பொழுது, மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் பொழுது அனைத்தும் சாத்தியமாகும். நேரில் நான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நான் சேலத்தில் இருப்பேன், நாளைக்கு வந்து பார்த்தாங்கன்னா சரி பண்ணி. விரல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் அறிகுறிகளாங்க, எல்லாம் சரியாயிரும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரல்கள் வந்து திரும்புறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மூளையினுடைய செயல்திறன்கள் வந்து குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். சரிங்க, அப்போ தன்னோட கட்டுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். தொடர்ந்து நேர்கள் காத்துட்டு இருக்காங்க ஐயா, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நாங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். உங்க பெயர்மா? என் பேர் ஜானகி மேடம். ஜானகிமா, உங்க கேள்விகளை ஐயா கிட்ட கேட்கலாம், பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம் சார், நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜானகி பேசுறேன் சார். திண்டுக்கல் மாவட்டத்துல எங்க இருக்கீங்க? அணைப்பட்டிங்க சார், கிராமம் சார். ஓகே, சூப்பர் சார். நாங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கு சார். எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தேன் சார், அதுல வந்து அமிலங்கள் வந்து அதிகமா சுரக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். நானும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேன் சார். அந்த டான்ட் அப்ரசால் இந்த மாத்திரை தான் சார் கொடுத்தாங்க. சாப்பிட்டாலும் எனக்கு வந்து அந்த குடல் வந்து இன்னும் அந்த புண்ணு ஆறலங்க சார், வலிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கு. அப்படியே குடலு ஃபுல்லா கீழே இழுக்கிற மாதிரியே இருக்கு சார். ஏதாவது காரம் கீழே சேர்த்தனா? ஜானகி அம்மா தானே பேரு? ஜானகி. அம்மா கேக்குதுங்க? அம்மா கிலோ குறைவீங்க. குறைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து உடம்பு கூட ஆரம்பிக்கும். நான் சொல்றது முழுமையா செய்யணும், சரியா செய்யணும். 15 டைம், ஆனா ஒரே வாரத்துல அடுத்த வாரம் மீண்டும் ஒரு மாதிரி பேசணும் நீங்க 7 கழிச்சு. அப்பதான் மக்களுக்கு வந்து இந்த இயற்கை மருத்துவம், தமிழ் மருத்துவத்தினுடைய மகிமை புரியும். சரியா? அம்மா தயிர் நிறைய சாப்பிடுவீங்களா? தயிர் நிறைய சாப்பிடுவீங்களா கேட்டேன். முதல்ல அவங்க செய்ய வேண்டியது தயிர் மோர் நிப்பாட்டணும். முதல்ல செய்ய வேண்டியது தயிர் மோர். எல்லாரும் சொல்லுவாங்க அல்சரா தயிர்ல சாப்பிடுங்க, மோர்ல சாப்பிடுங்க. முதல்ல அதை நிப்பாட்டணும், முதல் பாயிண்ட். ரெண்டாவதாக இன்னையிலிருந்து 3 வேளை சாப்பாடு அப்படிங்கிறது கூடாது. அல்சர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், 3 வேளை, 4 வேளை, 5 வேளை சாப்பிட்றது அந்த கதை கிடையாது. நேரம் என்பது என்ன முதல்ல? அப்போது பசி வரக்கூடிய நேரம் எப்பொழுது நன்றாக பசிக்கிறதோ, கப 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 கபன் பசிக்குதோ, அந்த சமயத்தில் தண்ணி முதல்ல குடிங்க. தண்ணி குடிச்சிங்கன்னா பசி அடங்கிருச்சுன்னா விட்டுறணும், மேற்கொண்டு பசிச்சா சாப்பிடணும். இதை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணும். அப்போ அந்த தண்ணீர் என்பது என்னென்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர். தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்கக்கூடாது. தண்ணீரை லேசாக சூடு பண்ணவே போதுமானது. லேசாக ஏன் சூடு பண்ணணும் அப்படின்னா அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறணும்னா அந்த சூடு அப்படிங்கிறது தேவை. உடம்பு சூடு கம்மியாயிருச்சு அவங்களுக்கு, வயிற்று சூடு கம்மியாயிருச்சு, அதனால தான் அது அல்சர். அப்போ அந்த வயிற்றுக்கான சூட்டை அதிகரிப்பதற்கு நம்ம லேசான சூடு தண்ணி நீங்கள் குடிக்கணும். குடித்து பசி அடங்கிடுச்சுன்னா விட்டுறணும், மேற்கொண்டு பசிச்சா நீங்கள் உணவு சாப்பிடலாம். உணவு நீங்கள் சாப்பிடும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா மிளகு, மிளகாயை தவிர்த்துட்டு மிளகு தான் நீங்கள் காரத்துக்கு பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் உங்கள் சாம்பாரில்
மிளகு எடுத்துக்கணும். அதாவது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, அவங்க பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மிளகா பவுடர் போடுவீங்க இல்லையா, சமைக்க சாம்பார் பவுடர் போடுவாங்க ஐயா, சமைக்க தெரியுமா, மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம். ஓகே ஓகே ஓகே, நல்லது. ஓகே, ஒன்றும் இல்லைம்மா, மிளகு இருக்குல்ல, மிளகு தான் நமக்கு வந்து காரம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிளகு ஒரு ஒரு கிலோ, மிளகு மிளகு, சுக்கு ஒரு கிலோ, சுக்கு, தனியா ஒரு கிலோ, மிளகாய் ஒரு கிலோ, மிளகாய் நார்மல் மிளகாய், இது நாளையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். மிளகு, சுக்கு, தனியா, மிளகாய், மிளகாய், அது மிளகாயில் வந்து என்ன மிளகாய் வேணாம் பிடிக்குதோ அவன் சாப்பிடலாம், குண்டு மிளகாய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைச்சி வச்சுக்கிட்டு இதை தான் அவங்க பயன்படுத்தணும். வெறும் வயிற்றில் காலையில் எந்திரிச்ச உடனே பழைய சோறு, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் ஒரு 6 மணி வாக்கில் சாப்பாடு நல்லா வந்து குழைய சாப்பாடு வேக வச்சுட்டு அதை ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதுதான் நீராகாரம். அந்த நீராகாரத்தை காலையில் வெறு வயிற்றில் அவங்க சாப்பிடணும், அதுதான் உணவு. காலை சாப்பாடு இட்லி தோசை சாப்பாடு கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோடனே மோஷன்லாம் போயிட்டு வந்துட்டு நல்லா பழுகெல்லாம் விளக்கிட்டு கார் துப்பிட்டு எச்செல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதற்கு பிறகு அவர்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது பசிக்கும் பொழுது நீராகாரம் மட்டும்தான் சாப்பிடணும். காலையில் டீ காப்பி சாப்பிடக்கூடாது. டீ காப்பி இந்த 15 நாள் கூடாது. அதுக்கப்புறம் சாப்பிட்லாமா, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. சரி, அப்போது இந்த காலையில் நீராகாரம் ஓகேவா. முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு சாறு எடுத்துகிட்டு அது அடுத்து எப்போ அவர்களுக்கு வந்து டயர்ட்னஸாக இருக்குது இல்லை ஒரு வயிற்று எரிச்சலாக இருக்குது அப்படின்னா முட்டைக்கோஸ் அதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு சாறு எடுத்துகிட்டு அதை வந்து குடிக்கணும். இவ்வளோதான் சிம்பிள். நைட்டில் படுக்கும்போது சீக்கிரமாக தூங்கணும். யாருக்கு அல்சர் வரும் அப்படின்னா, யாருக்கு கவலைகள் அதிகமாக இருக்கிறதோ, யார் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்சர் வரும். இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. சாப்பாடு பொறுத்த வரைக்கும் இட்லி தோசைலாம் விட்டுட்டு அரிசி கஞ்சி, அது வந்து சிகப்பரிசியாக இருக்கட்டும் இல்லை கருப்பு கவுனி அரிசியாக இருக்கட்டும் மாப்பிள சம்பா அரிசியாகட்டும் என்ன அரிசியாக இருக்கட்டும், கருப்பு கவுனியாக இருந்தால் பெஸ்ட்டு. அந்த கருப்பு கவுனி அரிசி வாங்கி அந்த கஞ்சி சாப்பிட்ணும். ஏன் வந்து வயசான காலத்தில் கஞ்சி சாப்பிட்ணும்னு நினைக்கிறோம், சொல்லுவாங்க இல்லையா, என் பையன் கஞ்சி ஊற்றலை, ஏன் சாப்பாடு போடல சொல்ல வேண்டியதானே. அந்த கஞ்சிங்கிறது அவ்வளோ பவர். அரிசி கஞ்சியில் கிட்டத்தட்ட வந்து 8 அமினோ அமிலங்கள் அதில் இருக்குது. 8 அமினோ அமிலங்கள், அந்த அமினோ அமிலங்கள் ஒட்டுமொத்தமாக நமது அல்சர் அப்படிங்கிறத சரி பண்ணும். சரிங்க, நீங்கள் நினைக்கலாம் சாப்பிடாமல் இருந்தால் தான் அல்சர் வரணும், அப்படி இல்லை, சாப்பிட்டா தான் அல்சர் வரும், நேரத்துக்கு சாப்பிட்டா அல்சர் வரும். அப்போது பசிச்சு ருசித்து மெதுவாக சாப்பிடும்போது அல்சர் வராது, அதுவும் குறிப்பாக கஞ்சி. அவங்க சாம்பாருக்கு இதை பயன்படுத்தி சாம்பார் வச்சு சாப்பிட்றதா சாப்பிட்லாம், இல்லை என்னால் கஞ்சி சாப்பிட முடியும் அதெல்லாம் வேண்டான்னா கஞ்சி அற்புதமான உணவு. அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, கஞ்சி இறக்கி வச்சு அவங்க அந்த கஞ்சி குடித்தாங்க அப்படின்னா அந்த கஞ்சி வந்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம், அதாவது பார்த்திங்கன்னா காய்ச்சல் சரியாயிடும், கண் பார்வை சரியாகும், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறும், இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த கஞ்சியில் இருக்குது. கொதிக்கும் போதே கஞ்சி எடுப்பாங்க, பாதி கொதிக்கும் போதே, அது பேர் கொதி கஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த கொதி கஞ்சி என்ன பண்ணும், கஞ்சியில் வகைகள் இருக்குது, அந்த கஞ்சி என்ன பண்ணுன்னா கண் பார்வையும் காது கேளாமையும் சளியும் வெளியேற்றும். அந்த தன்மை நான் சொல்ல புரியுது. அதே கஞ்சை நீங்கள் எப்போ வேணால் சாப்பிட்லாம், அதே கஞ்சை தலையில் தேய்ப்பாங்க தெரியுமா உங்களுக்கு, அப்போல்லாம் சிகக்காய் இருக்குல்ல, சிகக்காய் பொடி போட்டு தலையில் நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் தேய்ச்சி குடிச்சிங்கன்னா பொடுகு தொல்லை, தலையில் ஏற்படக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா சொரியாசிஸு, முடி கொட்டுறது, முடி வந்து வலுவில்லாமல் இருக்கிறது, முடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து வெள்ளையாக மாறுறது, இவ்வளவும் சரி பண்ணுறது கஞ்சி. அவ்வளோ சத்து இருக்குது அந்த கஞ்சியில். அதே கஞ்சை உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளித்து முகத்தில் பண்ணிங்கன்னா முகப்பரு போயிடும். இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீடியாவில் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை பயன்படுத்தும் பொழுது மேக்கப்பே தேவைப்படாது, முகப்பொருள்லாம் அட்டகாசம் சரியாயிரும், உடம்புல சொரியாசி பதி எது ஆறு என்ன பதிவு பண்ணாலும் சரி பண்ணிடும். அதே போல் இந்த கஞ்சை பழைய கஞ்சை குடிக்கும்பொழுது கிட்னி சரியாகும், சிறுநீர் போகாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சிறுநீர் போகாமல் இருக்க மாதிரி, அந்த சிறுநீர் போகாமல் இருக்கிறதெல்லாம் முழுமையாக சரி பண்ணும். காலில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு இருக்குது நிறைய பெண்களுக்கெல்லாம்,
காலில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வந்து வந்து ரத்தமாக வெளியே போகும். கையில் நிறைய பேத்துக்கு வந்துடும். அவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி கொதிக்கஞ்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொதிச்சுட்டு இருக்கும்போதே வந்து எடுக்கிறது அந்த கஞ்சி அவங்க சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் லேசாக போட்டு குடித்தாங்கன்னா அட்டகாசமே சரியாயிடும். சரிங்க, அவ்வளோ அற்புதம் வந்து இந்த கஞ்சி. ஸோ இதை அவங்க பயன்படுத்தணும். சரிங்க, பயன்படுத்தும் போது இந்த அல்சர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உடம்பு விட்டு காணாமல் போயிடும். இதை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு வர சனிக்கிழமை அன்னைக்கு ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணி ஜனனி ஜானகி பேசணும். பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நம்முடைய எரிபோக்கர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு நேர்களாகிய உங்களுக்கான கேள்விகளுக்கு விடைகளுக்கு விளக்கமாக கொடுத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக பின்பற்றுங்கள். பின்பற்றி விட்டு நிச்சயமாக அதனோட ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்றதையும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஐயா, இப்போ வந்து மழைக்காலமாக இருக்கு. இந்த மழைக்காலத்தில் ஒரு சில நோய்கள், ஒரு சில சளி பிரச்சனைகள், இது எல்லாமே குழந்தைகள் முதல் கொண்டு வர ஆரம்பிக்குதுங்க. இதற்கு ஏதேனும் தற்காப்பு இல்லை? அதாவது மழை அப்படிங்கிறது வேணுமா வேணாமா? வேணுமா. அப்புறம் என்ன, இப்போ ஒரு காலத்தில் இதே சென்னையில் வந்து தண்ணீர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் தண்ணி கிடையாது. இங்கே மட்டும் இல்லை, திருப்பூர் பகுதிகளில், கோயம்புத்தூர் பகுதிகளெல்லாம் விவசாயம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருந்த பூமி வந்து தஞ்சாவூர் பகுதிகளில், திருவாரூர் பகுதிகளில், இங்கே ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அங்கேயே தண்ணி கிடையாது, சுத்தமாக தண்ணி இல்லை. அப்படி இருந்த பூமி இன்றைக்கு இவ்வளோ மலைகள் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து மறுக்கிறேன். நான் எப்போயுமே வந்து வெளிப்படையாக பேசி பழக்கமானவன். மரம் இருந்தால் தான் மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க. அப்போ கடலில் பெய்யுது, பாலைவனத்தில் பெய்யுது, பாலைவனத்தில் மழை இல்லையா? இல்லை, கேட்கறது சொல்லுங்கள். பாலைவனத்தில் மழை பெய்யுதாங்க ஐயா? ஆ, பாலைவனம்னாலே வெயில் தானங்க ஐயா? பாலைவனத்தில் மழை பெய்யாதாலும் பெய்யும், கடலில் பெய்தாலும் பெய்யும். அப்போ மரம் இருக்கிறது அவசியமா அப்படின்னா இங்கே தான் நீங்கள் கடவுள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன். எது இருக்குது இல்லை அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியம் இல்லை. இறைவன் நமக்கு வந்து எந்த, அதாவது கல்லாமை இருக்குது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறியாமை இருக்கலாம், ஆனால் இல்லாமையை வந்து கடவுள் கொடுக்கல, எல்லாருக்குமே எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அப்போ அந்த மழை என்பது நமக்கு வேண்டுமா அப்படின்னா அது வேண்டும். அதிலிருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலை அப்படின்னா திட்டமிடலை, அவ்வளோதான். இன்றைக்கு இவ்வளோ அழிவுகள் உருவாகுது அப்படின்னா அவ்வளவுக்கும் காரணம் நம்ம தான். சரியாக முறையாக எதையும் பயன்படுத்தாது அரசியல்வாதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதை சரியாக பண்ணாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டது மற்ற விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்களுமே பார்த்திங்கன்னா அவ்வளவு வந்து ஒரு சரியானபடி அந்த தெருக்களை மெயின்டைன் பண்ணாமல் குப்பைகள் கழிவுகள் எல்லாம் போட்டு வச்சு தண்ணி அடைச்சி இவ்வளவு பாதிப்புகள் உருவாக்கிட்டோம். ஸோ முதல்ல அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். நம்மையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். அந்த எண்ணத்துக்குள்ளே எல்லாருமே இருக்கணும். அதே மாதிரி நானும் நேர்மையாக இருக்கணும், மற்றவங்க மட்டும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, புரியுதுங்களா? எல்லோரும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வரணும். அதே போல் இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கும் என்னென்னா மழை என்பது அவசியமானதுன்னு சொன்னேன். அப்போ அந்த மழை என்பது உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக கழிவுகளையும் நீக்கக்கூடிய செயல்பாடு நம்ம இந்த மழை கொண்டு. ஆனால் மழை நீர் அப்படிங்கிறது தாய் பாலுக்கு இணையானது மட்டும் இல்லை, நமது அமுதம், அமுத நீர் அப்படின்னா மழை நீர் தான். ஒன்றும் இல்லை, மழை தண்ணீரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்து கெட்டு போகாமல் வச்சுருந்து குடிச்சிங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு டம்ளர் மழை தண்ணி, ஒரு டம்ளர் சாதா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். குடித்தோம்னா சிறுநீரக கல் வெளியே போயிடும், ஒரு 10 நாளையில் போயிடும். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சிறுநீரகம் பலப்படுத்துவதற்கான வழிமுறை இந்த மழை நீர். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஏன் நான் வந்து மிக்ஸ் பண்ண சொல்கிறேன்னா, வெறும் மழை தண்ணி குடித்தா உடம்பால் வந்து தாங்க முடியாது, அவ்வளோ எனர்ஜி, அப்படிப்பட்ட ஒரு நீர். அப்போ அந்த நீர் வந்து மழையில் இருக்கும்போது சளி பிடிக்குது அப்படின்னா சளி பிடிக்கல, உள்ள சளி வெளியே. இப்போ வெங்காயம் சாப்பிட்டா சளி வெளியேறும், அப்போ வெங்காயம் சாப்பிட்டதா சளியா? பழம் சாப்பிட்டா சளி வருது, பழம் சாப்பிட்டதா இல்லையா? இல்லை, பழம் சாப்பிட்டதுனால நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்குள்ளே அதிகமாகி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றக்கூடிய செயல்பாடுகள் நடப்பது என்பது இந்த மழை நீர், வெங்காயம், பழங்கள். அப்போ சக்தி அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு? அது வரும்பொழுது கழிவு வெளியில் போகணும். நான் சொல்ல புரியுது. ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ள அறியாமல் வெளியே போகணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து உட்காந்துட்டு நான் 10 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்?
நான் அதெல்லாம் உடம்பு கிடையாது. மெடிடேஷன் பண்ணால் உங்கள் வாழ்க்கை சிறக்கணுமா இல்லை அதுலேயே கடவுள் கடவுளே உட்காந்துட்டு நீ வாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருப்பீங்களா? செயல் சரியாக இருக்கணும் அவ்வளோதான். ஆமாங்க ஐயா. அப்போது தயவு செய்து இந்த மழை நீர் அப்படிங்கிறது நமக்கு வேணும். இதை எப்படி சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம். மழை தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு உங்களால் வந்து நனைய முடியுமோ நனையெல்லாம், ஒன்றும் ஆகாது. சளி வெளியே வரும், காய்ச்சல் வரும், தப்பு இல்லை. சின்ன வெங்காயம் மிக அதிகமாக எடுத்துக்கணும். எப்போவுமே பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு வாயில் போட்டு அப்படியே லேசாக நீங்கள் அப்படி சப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பூண்டை அப்படியே மெதுவாக கடிச்சு கடிச்சு அந்த சாறு இறக்கிட்டே இருந்தோம்னா, சளி எவ்வளவு கட்டியிருந்தாலும் அந்த சளி அப்படியே கரைஞ்சி இலகுவாகி மோஷனில் போயிடும். அது பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி. குழந்தைங்களுக்கு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அந்த பூண்டை பாலில் போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு அந்த பாலையும் கொடுக்கணும். அந்த பூண்டையும் கொடுத்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சளிகள் வந்து இலகுவாக மாறும். சரிங்க. அதே மாதிரி கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு வந்து லேசாக ஒரிஜினல் கிராம்பு, ஆமாம், கிராம்பு வாங்கி லேசாக வந்து இப்போ சப்பி சப்பி சாப்பிடும் பொழுது அந்த கிராம்பில் இருக்கக்கூடிய சாறு என்ன பண்ணும் அப்படின்னா, இருமல் நிற்காமல் இருக்கு பற்றியா, அந்த இருமலை வந்து முழுமையாக சரி பண்ண சளி வெளியேற்றும். சித்திரத்தை அப்படின்னு ஒரு பொருள் கடையில் வைக்கும் மஞ்சள் மாதிரியே இருக்கும், அது அதை நம்ம என்ன பண்ண கட் பண்ணி வாயில் போட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு டைம் ஆச்சு நினைக்கிறேன், உங்களுக்கு ஆடியோ கேட்குது எனக்கு. அப்போ உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு உட்காரோம், நீங்கள் டெய்லி மீடியா இருக்கீங்க, அப்போ இந்த குரல் வளம் அப்படிங்கிறது, குரல் கட்டிக்கிறது, சளி கட்டிக்கிறது, அதெல்லாம் அந்த சித்திரத்தை அப்படிங்கிறது நீங்கள் வாயில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சளிகள் வெளியேற்றி அந்த குரல் வளம் அப்படிங்கிறது முழுமையாக வரும். அதே மாதிரி மஞ்சத்தூள் அப்படிங்கிறது நம்மளுடைய கிருமி நாசினி. அந்த மஞ்சளை நீங்கள் எந்த அளவுக்கு சமையலில் அதிகமாக, மிளகு எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ, அதே மாதிரி வெற்றிலைச்சாறு, குழந்தைங்களுக்கு வெற்றிலைச்சாறு கண்டிப்பாக ஒரு வெத்தலை போட்டு மிக்சியில் அடித்து சாறு கொடுத்துட்டோம்னா, காலையிலும் மாலையிலையும் காய்ச்சல், சளி, இருமல், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போகாமல் இருக்கிறான், பையன் வந்து அவதிப்படுறான், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிறப்பானது ஒரு வாழ்க்கையை குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும்னா, அது வெற்றிலையால் மட்டும்தான் முடியும். ஸோ வெற்றிலை என்பது வெற்றிக்கான ஒரு இலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணால் போதும். முதல்ல இந்த மழை வேணும், இறைவனுக்கு இந்த மழையை கொடுத்தது கண்டு சொல்லணும். இந்த மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம வருத்தம் தெரிவிக்கணும். நம்ம அதாவது என்னென்னா, நம்ம அவங்களுக்கான நம்ம அனுபவப்படலாம், வேண்டிய உதவிகள் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கலாமே. பட் என்ன அப்படின்னா, இதற்கு மேலேயாவது இந்த தற்காத்து கொள்ளக்கூடிய நிலைக்கு எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக ஐயா, இன்றைக்கு உங்களோடு அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பையும் நேயர்களுக்கான வழிமுறைகளையும் கொடுப்பதற்காக அந்த இறைவனுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் இறைவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். கொடுத்த இறைவனுக்கு நன்றி, 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 நன்றி ஐயா. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.